அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்வுக்காக ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேச்சில் ஜிஎஸ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐம்பது வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பில்லிம்ஸ் தேர்வுக்கு நம்ம ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா மாதிரி தேர்வுகளும் மிக பயனுள்ளதாக இருக்கும் நிறைய கேள்விகள் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இன்று குரூப் ஒன்னுக்கான எக்ஸாம் நடைபெற உள்ளது இந்த தேர்வை சிறப்பாக எழுத ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என திலகர் முழங்கிய ஆண்டு எப்பொழுது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என திலகர் முழங்கிய ஆண்டு இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் வெவ்வேறு தேர்வில் கேட்டிருக்காங்க ஸோ சொன்னது வந்து பாலகங்காதர திலகர் தான் சொல்லியிருப்பார் எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி செவனில் எயிட்டீன் நைன்டி செவன் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சொல்லியிருப்பார் ஜூலை இருபத்தி ஏழு கேள்வி ஐம்பத்தி ரெண்டு பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒன்று வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சரி சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் தொடங்கியிருப்பாங்க அப்போ ரெண்டு தவறாக இருக்குது மூணு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூலை இருபத்தி ஏழில் திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏஎன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார் சரி இந்திய தேசியத்தின் முது பெரும் தலைவர் தாதாபாய் நவரோஜி சரி அப்போது சரியானது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு நாலு சரி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது இந்த நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம் இந்தியாவின் இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ் கோப்தார் ஆகிய இரு பத்திரிகைகளை தொடங்கியவர் தாதாபாய் நவரோஜி அப்போ தாதாபாய் நவரோஜி தொடங்கிய பத்திரிகைங்கன்னா இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியாவும் ராஸ் கோப்தார் என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பார் சரி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியாக இருந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி சரி பாலகங்காதர திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார் பாலகங்காதர திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார் சரி இப்போ முதல் மூன்று ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது என்ன தவறுன்றதை பார்க்கலாம் ஸோ இங்கே இப்போ பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுனா டி தான் தவறு தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என பிபின் சந்திரபால் உறுதியாக நம்பினார்னு இருக்குது இது பிபின் சந்திரபால் சொல்லியிருக்க மாட்டார் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பால திலகர் தான் சொல்லியிருப்பார் தேசிய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வைக்க முடியும் என பால கங்காதர திலகர் சொல்லியிருப்பார் தவிர பிபின் சந்திரபால் கிடையாது அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி ஐம்பத்தி நாலாவது கேள்வி தாதாபாய் நௌரோஜி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது பல்வேறு எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டே இருக்காங்க தாதாபாய் நவரோஜை பற்றி ஸோ தாதாபாய் நவ்ரோஜை பற்றிய கூற்றுகள் சரியானது எதுன்றத ஐந்து கூற்று இருக்குது அதில் எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தாதாபாய் நவரோஜை பொறுத்தவரையும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பார்லாமென்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பார்லமெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் தாதாபாய் நௌரோஜி லண்டனில் இந்திய சங்கம் அதாவது இந்தியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க லண்டனில் இந்திய சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தொடங்கியிருப்பார் லண்டனில் இந்திய சங்கத்தையும் கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் அமைப்புகளை உருவாக்கினார் தாதாபாய் நோரோஜி லண்டனில் இந்திய சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் என்னும் அமைப்புகளை உருவாக்கினார் சரி மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி இவர் எழுதிய நூல் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அண்ட் பிரிட்டிஷ் ரூலின் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு என்னும் புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பாகும் இந்நூலில் அவர் சுரண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தார் இந்த நூல் எல்லாமே சரிதான் ஆனால் எப்போ வெளியிட்டிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தான் வெளியிட்டிருப்பார் ஸோ தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய நூல் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எழுதியிருப்பதை தவிர ரெண்டு கிடையாது அப்போது ஐந்தாவது குற்று தவறாக இருக்குது அப்போது தாதாபாய் நவ்ரோஜ் எழுதிய நூல் இந்தியாவில் வரும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூலின் இந்தியா நைன்டீன் நாட்டு ஒனில் வெளியிட்டிருப்பார் இதில் செல்வ சுரண்டல் கோட்பாடையும் சொல்லியிருப்பார் அப்போ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஆங்கில வழிக் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அறிமுகப்படுத்தப்பட்டது ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க கிழக்கிந்திய கழகம் சென்னை மகாஜன சங்கம் சென்னைவாசிகள் சங்கம் இந்திய சங்கம் ஸோ கிழக்கிந்திய கழகம் இப்போதான் மேலே பார்த்துருப்போக தாதாபாய் நவரோஜி தொடங்கிறது எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் தொடங்கியிருப்பார் சென்னை மகாஜன சபை வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சங்கம்னாவே எயிட்டீன் எயிட்டி ஃபோர் மே பதினாறில் தொடங்கியிருப்பாங்க அடுத்து சென்னைவாசிகள் சங்கம் சென்னைவாசிகள் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி டூ எயிட்டீன் ஃபிஃப்டி டூ பிப்ரவரி பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் தொடங்கியிருப்பாங்க சென்னைவாசிகள் சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்திய சாங்கம் தாதாபாய் நௌரோஜி தொடங்குது எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தொடங்கியிருப்பாங்க அப்போ சரியானது மூணு ஃபஸ்ட்டு வரும் மூணு அடுத்து நாலு வரும் ஒன்று வரும் அடுத்து ரெண்டு வரும் இப்போ சரியான உடை ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் குற்றுகளை கவனி ஒன்று மூன்று கூற்று தந்திருப்பாங்க இந்த மூன்று கூற்றுகள் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு சுவாண்டே அர்கினியஸ் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தார் சரி அர்கினியஸ் கூற்றுப்படி நீரில் கரையும் பொழுது ஹெச் பிளஸ் ஹைட்ர அயனிகளையோ அல்லது ஹெச் ஓ ஐனிகளையோ தருபவை காரங்களா கிடையாது அமிலங்கள்னு வந்திருக்கணும் ஸோ அமிலங்கள்னால் என்னென்னா நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் ஐனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயன்களையோ தருவது தான் அமிலங்கள் அப்போ ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது மூணு அர்கினியஸ் குற்றுப்படி நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை அமிலங்கள்னு தந்திருக்காங்க ஹைட்ராக்சைடு அமிலங்களை தந்தாவே என்னென்னா ஓஹெச்சை தந்தாவே அது வந்து பார்த்திங்கன்னா எது காரங்கள்னு சொல்லலாம் அப்படிங்கிற அமிலங்கள் இருக்குது அப்போ மூணாவது குற்று தவறாக இருக்குது அப்போ சரியானது ஒன்று மட்டும் சரியாக இருக்குது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக்க கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு ஹச் சிஓஹெச் சிஹெச் த்ரீ சிஓஹெச் பார்மிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் தான் கரிம மிலங்கள் கனிமமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு ஹெசிஎல் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச் ஹெச்டூ எஸ்ஓ ஃபோர் ஒற்றை காரத்துவ அமிலம்னால் ஹெசிஎல் ஹெச்என்ஓ த்ரீ இரட்டை காரத்துவ அமிலம் ஹெச் ஹெச்டூ எஸ்ஓ ஃபோர் ஹெச் டூ ஹெச்டூசிஓ த்ரீ சரியான விடை ஆப்ஷன் சி கேள்வி ஐம்பத்தி ஒன்பது தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆரஞ்சில் என்ன ஆசிட் இருக்குதுன்னா அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது தேனீரில் டேனிக் ஆசிட் இருக்குது எறும்பில் சிட்ரிக் ஆசிட் ஆனால் சிட்ரிக் ஆசிட் வராது எறும்புலேயும் தேனியின் கொடுக்கலையும் பார்மிக் ஆசிட் இருக்கும் பார்மிக் ஆசிட் தான் வரணும் இங்கே சிட்ரிக் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்போ தவறான ஆப்ஷன் சி அதே வயிற்றில் சுருக்கும் அமிலம் ஐட்ரோகுளோரிக் அமிலம் அறுபதாவது கேள்வி அமிலங்களின் பண்புகளில் தவறானது எது ஃபஸ்ட்டு இந்த நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம் அமிலங்கள் கசப்பு சுவையுடையவன் இருக்குது தப்பு அமிலங்கள்னாவே புளிப்பு சுவையுடையவை அமிலங்கள் புளிப்பு சுவையுடையதுன்னு வந்திருக்கணும் அப்போ அமிலங்கள் பண்புகள் தவறானது ஆப்ஷன் சி தான் மற்ற மூன்று ஆப்ஷனும் சரியாக தான் இருக்குது அமிலங்கள்னாவே ஆசிட்னாவே என்ன ஆனால் ப்ளூ டூ ரெட்டாக மாறும் ப்ளூ டூ ரெட்டாக மாறும் ஒரு பொருளை வந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து அமிலமாக இருந்தால் ப்ளூவிலேருந்து என்னவோ மாறும் ரெட்டாக மாறும் அப்போ இவை நீல நிர்மஸ்தாலை சிவப்பாக மாற்றும் அமிலங்கள் சரி அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன சரி அமிலங்கள் கசப்பு சுவை கொண்டவை நிற்கு கசப்பு இல்லை புளிப்பு சுவை கொண்டு காரம் தான் கசப்பு சுவையுடையவை தவறு இவற்றை நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் ஏனென்றால் இவை ஐனிகளை கொண்டுள்ளன சரி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி திரவாகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது இது இந்த ராஜ திரவாகத்தை பற்றி பார்த்திங்கன்னா சயின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாவும் கூட கெமிஸ்ட்ரி பகுதியில் ராஜதிரவாகம் என்பது மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மூணு பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு பங்கு வந்து நைட்ரிக் அமிலம் ஓ ஓத்ரி சேர்ந்த கலவை தான் ராஜதெர்வாகம் சரி இதன் மோலார் விகிதம் ஒன்று இஸ்டு ஒன்று மூணுன்னு இருக்குது மோலார் விகிதம் எப்போவுமே த்ரீ இஸ்டு ஒன்று தான் மோலார் விகிதம் ராஜ திரவாகத்தின் மோலார் விகிதம் த்ரீ ஈஸ்ட் ஒன்று இருக்கணும் இங்க ஒன்னு திரியின் இருக்கு இது தவறு இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவமாகும் ராஜ திரவாக பாத்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவம் தான் சரி ஆனா இங்க ஒன்னிஸ்டு திரீனு தந்திருக்காங்க அப்ப ரெண்டாவது குற்று தவறு மூணு ராஜ திரவாகம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது ராஜ திரவாகம் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் திரவத்தின் அரசன் என்பதாகும் தங்கம் பிளாட்டினம் மற்றும் பெலேடியம் போன்ற உலோகங்களை கூட கரைக்க வல்லது இதன் வேதி வாய்ப்பாடு மூன்று த்ரீ ஹெசிஎல் ப்ளஸ் ஹெச்என்ஓ த்ரீ சரி அப்போது இதில் சரியானது ஒன்று மூணு நாலு சரி கேள்வி அறுபத்தி ரெண்டு பொறுத்துக்க சாதாரண உப்பு சாதாரண உப்பு எதுனா சோடியம் குளோரைடு என்ஏ சிஎல்னு சொல்லலாம் சலவை சோடா சலவை சோடா வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட்னா என்ஏ டூ சிஓ த்ரீ சலவை சோடா சோடியம் கார்பனேட் சமையல் சோடா சமையல் சோடானாவே சோடியம் பை கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீ என்ஹஹெச் சிஓ த்ரீ சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா சலவை தூள் கால்சியம் ஆக்சிகுளோரைடு சிஏஓசிஎல் டூ கால்சியம் ஆக்சி ஆக்சிக்ளோரைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட ஸோ சாதாரண ஒப்புனால் சோடியம் குளோரைடு சலவை சோடானா சோ சலவை சோடானா சோடியம் கார்பனேட் எனே டூ சிஓ த்ரீ சமையல் சோடானா சோடியம் பை கார்பனேட் எனஹெச் சிஓ த்ரீ அடுத்து சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்போ சரியானது டெல்லி மூணு நாலு ரெண்டு ஒன்று கேள்வி அறுபத்தி மூணு பொட்டாஷ் படிகாரம் என்பது என்ன பொட்டாஷ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்பேட் ப்ளஸ் அலுமினியம் சல்பேட் தான் பொட்டாஷ் படிகாரம் பொட்டாஷ் படிகாரத்தின் ஃபார்முலா கேஏஎல் எஸ்ஓஃபோர் டுவைஸ் டுவல்ஹூ பொட்டாஷ் படிகாரத்தின் ஃபார்முலா கேஏஎல் எஸ்ஓஃபோர் டுவைஸ் டுவல் ஹெச்டூ இதாக பொட்டாஸ் படிகாரத்தின் பார்மலாக பொட்டாஷ் படிகாரம்னால் பொட்டாசியம் சல்பேட் ப்ளஸ் அலுமினியம் சல்பேட் கலந்தது அறுபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது ஸோ நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம் டி ஆப்ஷன் தான் தவறு சோப்பு தயாரிக்க சோடியம் நைட்ரேட் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படும் என்ஏஓஹெச் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகும் இங்கே சோடியம் நைட்ரேட்னு இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் டெலி தான் அதே மற்ற மூன்று ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சரியா இருக்குது கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு போச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சரி வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சரி துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது டி தான் தவறாக இருக்குது அறுபத்தைந்தாவது கேள்வி குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுவது எது குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுவது ஆக்சாலிக் அமிலம் கேள்வி அறுபத்தி ஆறு பொருந்தாத இணை எது பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க கடின நீரை மென்னிதாக்க பயன்படுது சோடியம் கார்பனேட் கடின நீரை மென்னிதாக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட் சரி சோடியம் கார்பனேட்னா சாதாரண சேம் வந்து பார்த்திங்கன்னா நேமு சலவை சோடான்னு சொல்லுவாங்க சலவை சோடா என்ஏ டூ சிஓ த்ரீ அதே ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா என்ஏஹெச் சிஓ த்ரீ சரி அடுத்து பருத்தி மற்ற லெனன் துணிகளை வெளுக்க பயன்படுது கால்சியம் சல்பேட் ஏமி ஹைட்ரேட்னு இருக்குது கிடையாது கால்சியம் குளோரைடு அப்போது மூணாவது குற்று தவறாக இருக்குது பருத்தி மற்ற லெனன் துணிகளை வெளுக்க பயன்படுது கால்சியம் குளோரைடு சிஏஓசிஎல் டூன்னு சொல்லுவாங்க சலவை தூள் தான் வந்து பருத்தி மற்ற லெனன் துணிகளை வெளுக்க பயன்படும் இது வந்து சலவை தூள்னு சொல்லலாம் அல்லது கால்சியம் ஆக்சிகுளோரைன்னு சொல்லலாம் ஃபார்முலா சிஏஓசிஎல் டூ இப்போ தவறான பொருந்தாத இதனை ஆப்ஷன் சி அதே டி ஆப்ஷன் பாருங்கள் சோடா அமில தீயணைப்பான பயன்படுத்துறது சமையல் சோடா சமையல் சோடியம் பை கார்பனேட் சோடா சோடா அமில தீணைப்பில் பயன்படுத்துறது சமையல் சோடா சரி கேள்வி அறுபத்தி ஏழு பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷன் எது தவறு என்றதை முதல்ல பார்க்கலாம் ஆப்ஷன் பாம்பே தான் தவறு என்னன்னா அமிலத்தில் பினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கினா அமிலத்தில் வந்து பினாப்தலின் ஆட் பண்ண என்னன்னா கலர்லெஸ்ஸாக வரும் அதாவது நிறமற்றதாக வரும் காரத்தில் பினாப்தலின் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் வரும் காரத்தில் பினாப்தலின் சேர்த்தா இளஞ்சிவப்பு நிறத்தில் வரும் அமிலத்தில் பினாப்தலின் சேர்த்தா கலர்லெஸ் நிறமற்றதை உருவாகும் அப்படின்னுக்கு இங்கே இருக்குது அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே அதே மற்ற ஆப்ஷன் பாருங்கள் அமிலம் நீல தாலை சிவப்பாக மாற்றம் காரம் சிவப்பு தாலை நீளமாக மாற்றம் சரி அமிலத்தில் ஆரஞ்சு இளஞ்செப்பு நிறத்தை உருவாக்கும் அமிலத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணால் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் அதே காரத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணால் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் சரி பிஹெச் அளவீட்டை தந்தவர் எஸ்பிஎல் சாரன்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாஸ்ட்டாக குரூப் போரில் கூட லாஸ்ட் குரூப் போரில் கூட அமிலங்கள் பற்றிய கேள்வி கேட்டிருந்தாங்க பார்த்துக்காங்க அறுபத்தி எட்டாவது கேள்வி நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை முன்மொழிந்தவர் யார் நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை முன்மொழிந்தவர் நம்ப நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை கூறுகளை முன் முன்வைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் கேள்வி அறுபத்தி ஒன்பது பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது பின்வரும் கூற்றுகளில் எந்த எண்ணெய் தவறாக உள்ளது இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி கேசவ் சந்திரேசன் சரி ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி உருவாக்குறது தேவேந்திரநாத் தாகூர் சரி நவீன வங்காள உரைநரின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரி பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கியவர் ஆத்மராம் பாண்டரங் சரி ஆனால் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக தந்திருக்காங்க எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் தான் பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கியிருப்பார் ஆத்மராம் பாண்டரங் அப்போ எந்த இணை தவறாக இருக்குன்னா நாலாவது இணை வந்து தவறாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட ஜிஎஸ்டில் எழுபதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் முதன்முறையாக திருமண வயது சட்டம் நிறைவே இயற்றப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருமண வயது சட்டம் எப்போ ஏற்றுனாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஏற்றுனாங்க சரி அப்போது திருமண வயது பத்து என்று நிர்ணயம் செஞ்சாங்க சரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திருமண வயது பன்னெண்டு எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண வயது பதிமூணு எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டது சரி ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருமண வயது சட்டை நிறைவேற்றப்பட்ட போது அப்போது திருமண வயது பத்தாக இருந்திருக்கும் அதே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திருமண வயது பன்னெண்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண வயது பதிமூணாகவும் இருந்திருக்கும் சரி மூணு மகாதேவ் கோவிந்த ராணடே நிறுவிய அமைப்புகள் அதாவது எம்ஜி ராணடேன்னு ஷார்ட்டாக சொல்லலாம் எம்ஜி ராணடேன்னு சொல்லலாம் அல்லது மகாதேவ் கோவிந்த ராணடே பார்த்திங்கன்னா மூன்று அமைப்பை நிறுவியிருப்பார் ஒன்று விதவை மறுமண சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஏற்படுத்திப்பார் விதவை மறுமண சங்கம் அடுத்து புனே சர்வஜனிக் சபாவை எயிட்டீன் செவன்ட்டியில் ஏற்படுத்தியிருப்பார் சரி தக்கான கல்வி கழகம் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் ஏற்படுத்தியிருப்பார் சரி அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் நிறுவினாரா கிடையாது சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை நிறுவிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் நிறுவிருப்பார் அப்போ இங்கே சரியானது ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு தவறாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு பார்க்கலாம் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே தான் தவறு என்னன்றத பார்க்கலாம் மேடம் பிளவார்ட்ஸ்கி மற்றும் கர்னல் எச் எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை அடையாறில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டதுன்னு இருக்குது இது தவறு என்னன்னா பிரம்மநயான சபை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் அமெரிக்காவில் நிறுவிருப்பாங்க யுஎஸ்ஏவில் தான் பிரம்மநான சபை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறுவனாங்க யார்னா மேடம் பிளவார்ட்ஸ்கி அம்மையார் கர்னல் எச் எஸ் ஆல்காட் ஆகியோரால் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து அடையாருக்கு இதனுடைய தலைமையகத்தை மாற்றியிருப்பாங்க இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது தான் இது தவறுன்னு சொல்லியிருக்கு அது அதே மற்ற மூன்று ஆப்ஷனும் சரியாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் சுவாமி விவேகானந்தர் சொற்பொழியாற்றினார் சரி அன்னிபேசன் பிரம்மநாயான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் சரி சத்தியதோ சத்தியசோதக் சமாஜ் உண்மையை நாடுவர் சங்கம் ட்ரூத் சீக்கியர் சொசைட்டி என்னும் அமைப்பை பிராமணர் இல்லாத மக்களுக்கும் சுய சுயமரியாதையுடன் குறிக்கோளுடன் வாழ தூணுவதாய் நிறுவினார் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே நிறுவிருப்பார் ஸோ சோதக் சமாஜ் உண்மையை நாடுவர் சங்கம் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்னும் அமைப்பை பிராமண மக்களுக்கு சுயமரியாதையிடம் குறிக்கோள் வாழத் தொட வாழ தூண்டுவதற்காக நிறுவிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணில் நிறுவப்பட்டது கேள்வி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி குமரான் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் யாருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டனர் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் யாருடைய சிந்தனையால் தூண்டப்பட்டனா ஸ்ரீ நாராயணகுரு அவர்களால் தூண்டப்பட்டன பெற்றன எழுபத்தி மூணாவது கேள்வி ஐயன் காளி அவர்கள் சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அசோசியேஷன் ஃபார் தி புரொட்டன் ஆஃப் த புவர் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அல்லது அசோசியேஷன் ஃபார் தி போரா இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் என்னும் அமைப்பை நிறுவந்து ஐயன் காளி தான் நிறுவியிருப்பார் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் நிறுவிருக்காங்க கேள்வி எழுபத்தி நான்கு பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாத இணை எதுன்னா ச அறிவியல் கழகம் அறிவியல் கழகம் வந்து பார்த்திங்கன்னா சர் சையத் அகமது கான் தான் ஏற்படுத்தியிருப்பார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டதுன்னா தொடங்கப்பட்டதில்லை இல்லை முகமதிய ஆங்கில ஓரியன்டல் கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் தொடங்கியிருக்க தொடங்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து என்னவாக மாறியிருக்குன்னா யூனிவர்சிட்டியாக மாறியிருக்கும் அப்போ தவறானது பொருந்தாதினை ஆப்ஷன் பாம்பே அதே இறையலாளர்களின் அவையை வந்து முகமத் உல்லாசன் தான் ஏற்படுத்தியிருப்பார் பார்சுகளின் சீர்திருத்த சங்கம் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி தான் ஏற்படுத்தப்பட்டது கேள்வி எழுபத்தி ஐந்து தவறான இணையை கண்டறிய நாலு என்ன நாலு ஆப்ஷன் எது தவறுனா அத்வைநதா சபா இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ராஜான்னு சொல்லியிருக்காங்க அத்வைதநதா சபாவை ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் ஏற்படுத்தியிருப்பார் அயோத்திதாச பண்டிதர் எப்போனா எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் ஏற்படுத்தியிருப்பார் அத்வைதானத சபாவை அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஏற்படுத்தியிருப்பார் எம்சி ராஜா வராது அதே நிரங்கார இயக்கத்தை தொடர்ந்து பாபா தயால்தாஸ் நாம்தார் இயக்கத்தை தொடர்ந்து பாபா ராம்சிங் அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா சரி கேள்வி எழுவத்தி ஆறு வள்ளலார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார் சரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழில் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார் சரி துயரப்பட உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன்வைத்தார் சரி ஸோ அனைத்துமே சரி இப்போ வடலார்னாவே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வந்து வடலூரில் நிறுவியிருப்பார் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இறக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன் வச்சிருப்பார் கேள்வி எழுபத்தி ஏழு அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஸோ அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் தவறு என்ன தவறுன்னு பாருங்கள் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை எயிட்டீன் எயிட்டி ஒனில் நிறுவினர்னு இருக்குது ஸோ தவறு ஆண்டு தவறாக தந்திருக்காங்க திராவிடர் கழகத்தை நிறுவந்து இவங்க ரெண்டு பேர் தான் நிறுவியிருப்பாங்க அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் எப்போ நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் நிறுவியிருப்பாங்க இங்கே எயிட்டி ஒன்று இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் தான் தவறு அதே மற்ற மூன்று ஆப்ஷனும் சரியாக இருக்குது என்னென்றது பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் திராவிட பாண்டியனின் இதழை அயோத்திதாச தொடங்கினார் சரி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை எயிட்டீன் நைன்டி ஒனில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நிறுவி அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவினார் சரி எழுபத்தி எட்டாவது கேள்வி அதிக வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலை ஒரு பொருளுக்கு மூலக்கூறு இயக்கமின்றி வெப்பம் பரவும் முறை அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவு முறை வெப்பக் கடத்தல் என்பர் எழுபத்தி ஒன்பது பதங்கமாக பொருள்களில் பொருந்தாதது மெக்னீசியம் அதே பனிக்கட்டி அயோடி நாப்தலின் இதெல்லாம் பதங்கமாக பொருட்கள் வரும் மெக்னீசியம் பொருந்தாது என்பதாக கேள்வி தவறான இணை தவறான இணை எதுன்னு பார்த்திங்கன்னா திரவம் திடப்பொருளாக மாறுதல் வந்து உறைதல்னு சொல்லுவாங்க இங்கே படிதல்னு தந்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி அதே மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக இருக்குது திடப்பொருள் திரவமாக மாறுதல்னா உருகுதல்னு சொல்லுவாங்க திரவம் வாயுவாக மாறுதல்னால் ஆவியாதல்னு சொல்லலாம் திடப்பொருள் வாயுவாக மாறுதல் பதங்கமாதல்னு சொல்லலாம் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி சூரியனிடமிருந்து வெப்பாற்றல் டேஸ் மூலம் பூமியை வந்தடைகிறது சூரியனிடமிருந்து வெப்பாற்றல் வந்து வெப்ப கதிர்வீச்சு மூலம் வந்தடைகிறது எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க பிளாசி போர் இருட்டரை துயர சம்பவம் பக்சார் போர் ஆம்பர் போர் ஸோ பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருட்டரை துயரச்சம்பம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து காலவரிசைப்படியில் வரிசைப்படியில் வருது முதல்ல வருது நாலு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாசி போர் ரெண்டு வரும் சாரி இருட்டரை துறை சம்பவம் ரெண்டு வரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மூணு வந்து பிளாசிப்போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்சார்பூர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சரியான ஆப்ஷன் பாம்பே எண்பத்தி மூணாவது கேள்வி பொறுத்துக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆற்காட்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஆடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆற்காட்டுப் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு சரியான விடை ரெண்டு மூணு நாலு ஒன்று எண்பத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத இணை எது இதில் பொருந்தாதது எண்பத்தி நான்குக்கு பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே தான் பொருந்தாதது அது தவறாக இருக்குது இரண்டாம் ஆங்கில போர் வந்து அலகாபாத் உடன்படிக்கைன்னு இருக்குது இரண்டாம் ஆங்கில போரின் விளைவாக ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை தான் இரண்டாம் ஆங்கில மைசூர் மைசூர்போருக்கு விளைவாக ஏற்பட்டது மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் இங்கே அலகாபாத் உடன்படிக்கைன்னு தந்திருக்காங்க அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே அதே முதல் ஆங்கில மைசூர் போரின் விளைவாக ஏற்பட்டது மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி அறுபத்தி சரி மூன்றாம் ஆங்கில மைசூர் போரின் நிலையாக ஏற்பட்டது ஸ்ரீரங்கப்பட்டினர் படிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சரி நான்காம் ஆங்கில மைசூர் போரில் ஆங்கில படைக்கு வெல்லஸ்லி தலைமை தாங்கினார் சரி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி தனியார் வணிகத்திற்கு எதிரான சட்டங்களை இயற்றியவர் யார் தனியார் வணிகத்திற்கு எதிரான சட்டங்களை இயற்றியவர் காரன் வாலிஸ் பிரபு கேள்வி எண்பத்தி ஆறு போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் எந்த பட்டய சட்டம் அறிமுகம் செய்தது போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் எந்த பட்டய சட்டம் அறிமுகம் செய்ததுனா பட்டய சட்டம் இரண்டாம் பட்டய சட்டம் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ தான் அறிமுகம் செஞ்சிருக்கும் அதே முதல் பட்டய சட்டனாவே கல்விக்காக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருப்பாங்க எண்பத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகள் சரியானது எது ஸோ நாலு கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று திறந்த முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இம்முறை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது சரி போட்டித் தேர்வுகளுக்கான அதிகபட்ச வயது இருபத்தி மூணாக நிர்ணயம் செய்யப்பட்டது சரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது இருபத்தி ரெண்டாக குறைக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் இருபத்தி ஒன்றாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பத்தொன்பதாகவும் குறைச்சிருப்பாங்க சரி இந்திய ஆட்சி பணி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இயற்றப்பட்டதுன்னு தவறு இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாவே நமக்கு ரெண்டு மூணு இயர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் மிக முக்கியமாக இருக்குது ஸோ இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏஎஸ்ஐ ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இயற்றப்பட்ட ஆண்டோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று தான் ஸோ இங்கே சரியானது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சரியாக இருக்குது நாலு தவறு எண்பத்தெட்டாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் சத்யேந்தர்நாத் தாகூர் இதே இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் ஐசிஎஸ் தேர்வில் வின் பண்ணது ரமேஷ் சந்திர தத்து சுரேந்திரநாத் பானர்ஜி குப்தா இந்த மூணு பேர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் வந்து ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் தேர்வு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் வந்து வெற்றி பெற்றது சத்யேந்திரநாத் தாகூர் அடுத்த கேள்வி எண்பத்தி ஒன்பது அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு அரசாணையும் ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தொண்ணூறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் தவறு பாம்பே தான் தவறு வங்காளத்தில் திவானி வரி வசூல் உரிமையை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பெற்றதுன்னு இருக்குது ஸோ வங்காள வங்காளத்தில் திவானி வரி வசூல் செய்ய உரிமையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் வாங்கியிருப்பாங்க அறுபத்தி நாலு இருக்குது அது தவறு நான் மூன்று ஆப்ஷனும் சரியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது சரி இரட்டை ஆட்சி முறை ஆண்டு ஏ செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் வில்லியம் வெண்டிங் பிரபு ஜூரி நீதி அதிகார முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார் சரி தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி இந்தியாவில் ஆங்கில பேரரசு இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் யார் இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என மாற்றியவர் வெல்லஸ்லி பிரபு கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது நாலு கூற்று இருக்கு நாலு கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து சார்லாசூட் கல்வியறிக்கை பெண் கல்விக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்தது சரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அண்டர் குழு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடங்க பரிந்துரைத்தது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசர் டி கே கார்வேவால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பத்து என இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமணம் இது பத்தாக இருந்தது ஸோ அனைத்துமே சரிங்க என் தொண்ணூற்றி ரெண்டுக்கு தொண்ணூற்றி மூணாவது கேள்வி பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி மூணுக்கு பொருந்தாத எதுன்னு பார்க்கலாம் ஸோ தொண்ணூற்றி மூணுக்கு பொருந்தாத ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் எம்ஜி ராணிடே இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினார்னு இருக்குது ஸோ இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்க வந்து எம்ஜி ராணிடா தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் எண்பத்தி ஆறுனு இருக்குது அதே மதராஸ் தேவதாஸ் சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சரி விவேகவர்த்தன் என்ற பத்திரிகை வெளியிட்டது கந்தகூரி வீரேசலிங்கம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய ஊழியர் சங்கத்தை கோகலே தொடங்கியிருப்பார் அப்போது இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்குந்து எம் எம்ஜி ரானடே எப்போ தொடங்கியிருப்பார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி காலமுறையில் அமைந்ததை தேர்வு செய்க சாரதா சட்டம் எப்போ ஏற்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒழுங்குமுறை செவன்டீன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இந்து விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாலு வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாலு அப்போ இங்கே சரியானது ஐந்து ரெண்டு மூணு நாலு ஒன்று சரி காலவரிசைப்படி சரியானது சி ஆப்ஷன் தான் சரி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி தவறான குற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் டி மஸ்குனா நேசிப்பவர்கள்னு சொல்லியிருக்காங்க தப்பு மஸ்குனா நேசிக்கப்பட வேண்டியவர் அதாவது மஸ்கு நான் நேசிக்கப்பட வேண்டியவர் கடவுளை நேசிக்கப்பட வேண்டியவர்னு என்று பொருள் மஸ்க் நேசிப்பவர்கள்னால் யார்னா ஆசைக்குன்னு சொல்லுவாங்க நேசிப்பவர்களை ஆசைக்குன்னு சொல்லுவாங்க அது ஆதிசங்கர ரத்வைத கோட்பாடு சரி பரபக்கம் என்பது சிவஞான சித்தியார் சரி ராமானுஜர் வந்து விஷ்டாத் வைத்தம் கோட்பாடும் சரி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆளுமையாக கருதப்பட்டவர் யார் இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆளுமையாக கருதப்பட்டவர் கபீர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சீக்கிய மதத்தின் கடைசி குரு யார் சீக்கிய மதத்தின் கடைசி குரு குரு கோவிந்த் சிங் சீக்கிய மதத்தின் கடைசி குரு குரு கோவிந்த் சிங் தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அழைக்கப்பட்ட சூர்தாஸ் யாருடைய அவையில் இடம்பெற்றிருந்தார் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அழைக்கப்பட்டவர் சூர்தாஸ் இவர் யாருடைய அவையில் இருந்தார்னா அக்பருடைய அவையில் இடம்பெற்றிருந்தார் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி புஸ்தி மார்க்கத்தை அதாவது அருள் பாதையை நிறுவியவர் யார் புஸ்தி மார்க்கம் அல்லது அருள் பாதை மார்க்கத்தை நிறுவது வல்லபாச்சாரியார் கேள்வி நூறு எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் உறுதியாக இருந்த அமைப்பு எது எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் உறுதியாக இருந்த அமைப்பு பிரம்மசமாஜம் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் தொடங்கியிருப்பார் இந்த அமைப்பு தான் வந்து உறுதியாக இருந்திருக்கும் நூற்றி ஒன்றாவது கேள்வி பிரம்ம சமாஜ நாடகம் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் யார் பிரம்ம சமாஜ நாடகம் என்ற ஒரு நாடகத்தை எழுதுந்தது யார்னா சைதை விஸ்வநாத முதலியார் சைதை விஸ்வநாத முதலியார் கேள்வி நூற்றி ரெண்டு தத்துவ போதனி எனும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு தத்துவ போதனி எனும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் தத்துவ போதின் எனும் தமிழுதல் தொடங்கப்பட்டது கேள்வி நூற்றி மூணு பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க பிரம்மசமாஜம் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் தொடங்கப்பட்டது சரி பிரார்த்தனா சமாஜம் எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் தொடங்கப்பட்டது சத்யார்த பிரகாஷ் என்ற நூல் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல வெளியிடப்பட்டது ராமகிருஷ்ண இஷ் இயக்கம் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் நைன்டி சிக்ஸ்ன்னு இருக்குது தவறு எயிட்டீன் நைன்டி செவனில் தான் ராமகிருஷ்ண மிஷனை வந்து சுவாமி விவேகானந்தர் தொடங்கியிருப்பார் வடலூர் பேலூரில் அப்போது இங்கே பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி நூற்றி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்போ நூற்றி நாலுக்கு எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் தவறு என்ன தவறு பண்டித சரஸ்வதி ஆகிய பட்டங்களை பெற்றவர் முத்துலட்சுமி ஆனால் முத்துலட்சுமி கிடையாது ரமாபாய் தான் வாங்கியிருப்பாங்க பண்டித சரஸ்வதி ஆகிய பட்டங்களை பெற்றவர் ரமாபாய் அப்போ மற்ற மூணு ஆப்ஷன் சரியாக இருக்குது தனது ஆளுமை திருநாள் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பிடுத்துள்ள தேசம் என்னும் உரிமை கோ கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை தந்த முதல் இந்தியர் சுவாமி விவேகானந்தர் என்று குறிப்பிட்டவர் யார்னா வாலண்டைன் சிரோல் வாலண்டைன் சிரோல் சரி தேசிய சமூக மாடி சமூக மாநாடு எனும் அமைப்பை நிறுவியர் எம் ஜி சரி குலாம் கிரி அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே சரி இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் ரமாபாய் வந்திருப்பாங்க நூற்றி கேள்வி ரமாபாய் பற்றிய கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ரமாபாய் பற்றிய கூற்றுகள் சரியானது எது மூன்று கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம் ராணடே பண்டார்கர் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார் ரமாபாய் சரி சாரதா சதன் வீடற்றவர்களான இல்லம் என்னும் அமைப்பை தொடங்கினார் சரி புனேவுக்கு அருகே உள்ள கேத்கான் என்னும் இடத்தில் புனேவுக்கு அருகே உள்ள கேத்கான் என்னும் இடத்தில் முக்தி சதன் அதாவது சுதந்திர இல்லம் என்னும் அமைப்பை நிறுவினார் ரமாபாய் சரி அப்போது ஒன்று ரெண்டு மூணுமே சரி நூற்றி ஆறாவது கேள்வி பொறுத்துக ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனை யோகம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஸ்ரீ தர்ம பரிபாலனை யோகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சத்யசோதக் சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு ஜோதிபாபுலேயே தொடங்கியிருப்பார் அலிகார் இயக்கம் ஆயிரத்தி அகமதியா இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது நாராயணகுரு தர்ம பரிபாலனை யாகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சத்யசோதக சமாஜ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு அகமதியா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் பாம்பே நூற்றி ஏழாவது கேள்வி யாருடைய தலைமையில் வைதிக சைவர்கள் திருவருட்பாவை தெய்வ நிந்தனை என கூறி வளலாருக்கு எதிராக கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டனர் யாருடைய தலைமையில் வைதிக சைவர்கள் திருவருட்பாவை தெய்வ நிந்தனை என கூறி வளலாருக்கு எதிராக கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டாங்கன்னா ஆறுமுக நாவலர் தலைமையில் நூற்றி எட்டாவது கேள்வி ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்ட தகாதவர்களாக ஆக்கப்பட்டன என்று வாதிட்டவர் யார் ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்ட தகாதவர்களாக ஆக்கப்பட்டன என்று வாதிட்டவர் அயோத்திதாச பண்டிதர் கேள்வி நூற்றி ஒன்பது இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் எது இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் ராய் இந்திய மறுமலட்சியின் தந்தை ராஜாராம் ராய் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அறுபது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பகுதியிலேருந்து பார்த்துருக்குங்க இந்த அறுபது கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்